அழகான கிராமத்தை பார்க்கும்போது அதை ரசிப்பீங்க, ரொம்ப நேரம் அங்கே இருக்க ஆசைப்படுவீங்க, அதை இயற்கை காற்று சுவாசிச்சு மெய்மறந்து போய் நிற்பீங்க. ஆனால் இது எல்லாமே கிராமத்தில் மட்டும்தான், அதுவே நகரத்தில் மக்கள் தான் இதை பத்தி கண்டுக்காம இருக்காங்க. பாத்தீங்கன்னா படிக்கிறவங்க அதுக்கு மேலேயும் இருக்காங்க. ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா அந்த சாப்பாடு கிடைச்சும் மதிக்காதவங்க இங்கதான் இருக்காங்க. இதையெல்லாம் மாத்துறதுக்கு ஒரு ஆள் வரமாட்டான்னு நீங்க நினைப்பீங்க, இதோ வராரு பாருங்க. இவர் தான் நம்ம ஹீரோ. அதான் ஸ்கிரீன் அளவே தெரியல, இவர் என்ன பேச போறாருன்னு நீங்களும் கொஞ்சம் பாருங்க. நான் பேச போற டாபிக் கிளீன் இந்தியா. இது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான விஷயம். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு 10 பஸ் ஸ்டாண்டை க்ளீன் பண்ணுங்க போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்தியா க்ளீன் ஆகிடும். எப்படின்னு கேட்குறீங்களா, நம்ம மாதிரி யங்ஸ்டர் கையில் தான் இருக்கலாம். இந்தியாவில் மொத்தம் 125 கோடி பேர் இருக்காங்க, அதில் பாதி பேர் இந்த மாதிரி குப்பைனால வர டிசிஸ்லாம் பார்த்துக்கிட்டாங்க. நீ குப்பை கீழே போட்டேன்னா உன்ன பார்த்தா சின்ன பையன் குப்பை கீழே தான் போடுவான். மற்றவன் குப்பை போடுறான், அது எது நீ டஸ்ட்பினில் போட்டு பாரு, கண்டிப்பாக அது உணர்வான். குப்பை மட்டும்தான் பிரச்சனையா? குப்பை எடுத்து போடுறவனுக்கு என்ன பிரச்சனை? பிரஸ்டீஜா. நம்மளோட எக்கனாமிக்ல பின்தங்கி இருக்க நாடெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கு, கிளீனினஸ்ல முன்னாடி இருக்காதும். ஆனா நம்ம இருக்கிறது 3rd place, அதுவும் லாஸ்ட்ல இருந்து 3rd இடத்துல இருக்கு. முடிவு தெரியாத வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் வெட்டியா தான் தரும். அதே மாதிரி கண்டிப்பா இந்த விஷயம் வெட்டியா தரும் நம்புறேன். முடியுமா?